So currently we are with Jonas Kandan. Yeah. I will meet friend Yuvraj and Ambar. Ambar, my Black Panther channel. Like, share, subscribe. And comment also. Oh, yeah. Comment also. Yes. Thank you. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீநகர்லேருந்து கார்கில் கிளம்பிட்டோம். இன்றைக்கி கார்கில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். இன்றைக்கி ஏகப்பட்ட ஆஃப்ரோடிங் இருக்கும், மரண பயத்தை காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம். ரோடு நல்லா ஸ்டார்டிங் நல்லா தான் ரோடு இருக்குது. அப்போ இப்போ வந்து அடுத்து சோனாமார்னு ஒரு வில்லேஜ் வரும்னாங்க. இதுலேருந்து நம்ம வந்து ஒரு 250 கிலோமீட்டருக்கு எதுவுமே கிடைக்காது. இப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து 900, 800, 600, 700 படிப்படியாக நம்ம கிலோமீட்டர் குறைஞ்சிட்டு வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்குது. ஆனால் அந்த 250 கிலோமீட்டரே நம்ம வந்து சிக்கி சின்ன பின்னப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே போனவங்க சொன்னாங்க. நேற்றுக்கு போனவர் கால் பண்ணார். அவர் வந்து ஒரு பஞ்சாபிகார், ரொம்ப மோசமாக இருக்கு ப்ரோ, பார்த்து வாங்க அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னார். நம்மளே அரகுற இங்கிலீஷு சோனாமார் ஏத்தாண்டா நமக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்காதுன்னாங்க. இங்கே ஏதாவது கடையை பார்த்து நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான வாங்கி வேணாம். வாழைப்பழம் இல்லை ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு பிஸ்கட்ஸு ஏதாவது வாங்கிப்போம். அழகாக இருக்கு கைஸ், ஸ்ரீநகரை விட சோனாமார் வில்லேஜ் சூப்பராக இருக்கு. வியூ பாயிண்ட், ஹோட்டல்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்க மாதிரி தெரியுது. சூப்பர், பச்சை பசையில் இருக்குது. நான் இதை பார்த்த இடத்துலையே இந்த இடம் தாங்க பச்சை பசையில்னு இருக்குது சோனாமார். இங்கே வந்து நிறையா வந்து குதிரை சவாரிலாம் இருக்குன்னாங்க சோனாமார்கில். ஏன்னா இங்கே குதிரை சவாரி ஏற்றி நமக்கு ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம்னு சொன்னாங்க. பட் நமக்கு டைம் இல்லை, அதுக்கே ஒரு நாள் ஆகிடும். போர்டு வந்து விட்டது. கார்கில் 205 என்னங்க, 200 கிலோமீட்டராக இருந்துச்சு, 205 போட்டிருக்கு. கூகுள் மாதாஜியை வேற என்ன ஆன் பண்ணாமல் வச்சுருக்கோம் மேப்பை. ஏதாவது நம்ம கடையாக இருக்கும்னாங்க. ஒரு கடையும் காணும், வெறும் ஹோட்டல்ஸாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, பார்ப்போ எதுவும் கடைத்தெருவுகள் வருகின்றதா இல்லையா என்று. இதெல்லாம் வந்து மிலிட்ரி பேஸு. ஆக்சுவலாக மிலிட்ரி பேஸ் நம்ம வந்து உள்ள வீடியோ எடுக்கல, நம்ம இன்ட்ரோட்டை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மிலிட்ரி பேஸை வந்து உள்ளே காட்டக்கூடாது. இந்த ஏரியாலாம் நம்ம ட்ரோன் விடக்கூடாது. நம்ம ட்ரோன் வச்சுருக்கோம். இதுவரை ரெண்டு வாட்டி செக் போஸ்ட்டில் செக் பண்ணி வார்னிங் பண்ணாங்க. ஓகே கைஸ், கடத்தரு வந்து விட்டது. நல்ல கடையாக பார்த்து நிப்பாட்டி ஏதாவது வாங்கிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சோனாமார்க்லேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் 200 கிலோமீட்டருக்கு நமக்கு எதுவுமே கிடைக்காதான். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு திங்ஸ் எல்லாம் இங்கேயே வாங்கிக்க சொன்னாங்க ஹோட்டலில். அதனால் வெளில வந்து ஷாப்பில் வாங்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து கார்கில் பார்த்தீங்கன்னா 150. நம்ம காலையில் வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வந்துட்டோம். இங்கேருந்து என்ன 150 கிலோமீட்டர், இங்கேருந்து 150 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்கில் இருக்குது. கார்கில் போகிற வரைக்கும் எதுவுமே கிடைக்காதுன்னாங்க. அதனால் இதுதான் ஒரே கடத்தரு. இங்கே எல்லாம் நம்ம பர்சேஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி பாருங்கள், வியூ வேறு லெவலில் இருக்கும். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க காமிக்கிற பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இதான் நம்ம சாப்பிட வாங்கியிருக்கோம். ஒரு ரெட்புல்லு, ஒரு ஸ்ப்ரைட்டு, ஒரு டார்க் ஃபேண்டசி. இன்னும் நம்ம போகிற வரைக்கும் இதை எதுவும் கிடைக்காதுன்றாங்க. ஓகே, நம்ம மேலே போய் கார்கில் மீட் பண்ணுவோம். வாங்க நம்ம கார்கில் போகலாம். இங்கே பாருங்கள், மேலேருந்து பனி உருகி அப்படியே வந்து தண்ணி ஆறாக ஓடிக்கிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மலையில் உள்ள பனி தான். உருகி செமையாக இருக்குது கைஸ். ஆஹா, ஆஃப் ரோடு ஆரம்பமாகி விட்டது. மரண பயம் காட்டும்னு சொன்ன இடம் இதுவா? அப்படி மோசமாக இருக்கின்றது. ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, ஃபினிஷிங் சரியில்லையப்பா. ஃபினிஷிங் சரியில்லையே, பரவாயில்ல. அந்தளவுக்கு ஒன்றும் ஆஃப் ரோடிங் இல்லை. அவங்க ஓவராக பில்டப் கொடுத்தாங்க. ஓகே, பார்ப்போம். ஆனால் ரைட் சைடு மட்டும் நம்ம பார்க்கவே கூடாது, ஏன்னா அவங்க பாருங்க நேற்று நிலச்சரிவு நடந்திருக்கு லேண்ட்ஸ்கேட்டு. அதை வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நடந்தது இது. அப்போ வஞ்சாமிக்கார் கூட சொன்னார், நான் வந்து 3 மணி நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்ட்டு. இந்த இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னும் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. எவருங்க ஜேசிபிலாம் நிற்கிது. இதாங்க சொல்ல, நம்ம என்ன தான் வந்து இது பண்ணாலும் இயற்கை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட்
டிராஃபிக் வேற. ஆமாம், அந்த அதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் இந்த லாரி எல்லாம் போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லடாக்குக்கு பெட்ரோல் ஏற்றிட்டு போகிற டேங்கர் லாரிஸ். வாவ், ஏகப்பட்ட ஆஃப் ரோடிங். இங்கே பாருங்கள் செமையான லேண்ட்ஸ்கேப் கைஸ். நைட்டு தான் நடந்திருக்கு, காலைல கிளியர் பண்ணியிருக்காங்க. இது கிளியர் பண்ணலன்னா இப்போ நம்ம போகவே முடியாது. பெரிய பெரிய கல்லா இருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுங்கிறது தெரியல. ஒருவாட்டி பஞ்சர் ஆகி நிக்குது, போகாம நிக்கிறாங்க. என்ன ரீசன் தெரியலையே. வாட்டர் கிராசிங் இதனால நிக்கிறாங்களோ, நம்ம ஆளும் தெரியாம கால விட்டமோ. சாம் சாம் நின்னுடாடே, பேர்றா 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 தம்பி பேர்றாடே. பரவாயில்லைங்க, நம்ம சேகம் வந்து ஒரேல வந்துட்டான். இதுவே ஏரியா பாருங்க, ரைட் சைடு எவ்வளோ பெரிய பள்ளம்ட்டு. கொஞ்சம் சறுக்குனுச்சு, சல்லி பைசாக்கு பெறாது. லாரி எங்கே அவசரமாக போயிட்டு இருக்கு, அங்கே தான் போக முடியாது. லேண்ட்ஸ்கேப் வேற லெவல் வியூ கைஸ். உங்களுக்கு எனக்கு எந்த அளவுக்கு கேமராவில் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரில. ஏன்னா ஏற்கனவே ரெண்டு வாட்டி கோப்ரோ கீழே விழுந்துட்டு ஹெல்மெட்லேருந்து. பாருங்க இங்கே ஏகப்பட்ட லேண்ட்ஸ்கேப் நிலச்சரிவு நிறைய நடந்திருக்கு, கிளியர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து காலையில் இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. இன்னொரு நமக்கு ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, போகிற போகிறத சொன்னார் திடீர்னு விட மேலேருந்து இந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் உருண்டு வந்து விழுகும் தலையில் அப்படின்ட்டு. நேற்று அது மாதிரி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மண்டை உடஞ்சிருக்கு, ஹெல்மெட் போட்டிருந்தே அவருக்கு டேமேஜ் ஆயிருக்கு. இங்கே பாருங்க ஐஸ் எவ்வளோ பெரிய பள்ளம், சின்ன ரோடு தாங்க ஐஸ். இந்த இடத்துலலாம் லாரி வந்துட்டுனா நம்ம மாறவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. வா, நம்ம போர்டு வந்து விட்டது. லே 293. நம்ம போக வேண்டிய கார்கில் இன்னும் 100 கிலோமீட்டர் தான் இருக்கு. 100 கிலோமீட்டரும் ஆஃப் ரோடிங்காக போயிடுமோ? முடியலப்பா, முடியலை. நம்ம என்ன பண்ணுறது? ஆஹா, செக் பாயிண்டா மறுபடியும்? என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே. நம்ம இந்தியன் மிலிட்ரிஸ் என்ன சொல்கிறாங்க? மறுபடியும் கோவிட் டெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டார்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எத்தனை வாட்டி தான்ப்பா என் முகப்புள்ள அந்த ஸ்டிக்கை விடுவீங்க கைஸ்? இப்போ வந்து நம்ம வந்து மினா மார்க்குங்கிற இடத்துல இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோவிட் டெஸ்ட் மறுபடியும் எடுக்கிறாங்க. நம்ம ஸ்ரீநகரில் எடுத்ததுனால இங்கே நிப்பாட்டாமல் நம்ம போயிட்டோம். பட் 2 கிலோமீட்டரில் மடக்கி திருப்பி நம்ம ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. சாம்பிள் காமிக்கிறேன். கார்கில் சிட்டி சரியான டிராஃபிக்காக இருக்குது. ஈவினிங்கு டிராஃபிக் ஓகே, நைட் ஆகிடுச்சு. நம்ம ரூம் புக் பண்ணணும், ஆன்லைனில் பார்ப்போம் போயோவில். இதுக்கு மேலே வந்து குளிர் ஓவர் ஆகிடுச்சு, ரோடு சுத்தமாக தெரில. காட்டுப்பாதை மாதிரி, காட்டுப்பாதை மாதிரி சாதாரணம் கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட ஆஃப் ரோடு நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க. நம்ம இங்கே தங்கிட்டு ரூம் எடுத்துட்டு காலையில் கார்கில் மெமோரியல், நம்ம இராணுவ வீரர்கள் கார்கில் போகிற மெமோரியலில் போய் நம்ம பார்ப்போம். தேரும் பார்த்துட்டு இருக்கோம்.
நேர்ல போனா கூட சொல்றாங்க ஒரு ரூம் கிடைச்சிருக்கு பார்ப்போம், மேப்பா போட்டு போவோம், சீக்கிரமா இன்னொரு ரூம் கூட அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே மேப் மேப் லெட்ஸ் கோ. நமக்கு கூகுள் மாதாஜி தான் துணை, நான் சோலோ ரைடா போயிட்டு இருக்கோம். ஏதாவது சொதப்புனுச்சுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நைட் ஆயிடுச்சு. ஓகே கரெக்டாக தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். குழப்புது மேப்பு. முதல்ல வந்து 8 கிலோமீட்டர் காட்டுனுச்சு, இப்போ 16 கிலோமீட்டர் காட்டுது. ஓகே மறுபடியும் 8 கிலோமீட்டர் காட்டுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இரவு நேர பயணம். சரியான ஆஃப் ரோடிங் சூப்பரா இருக்கு. ஓல்டு பில்டிங் மாதிரியே இருக்கு, ஆனால் உள்ள சூப்பரா இருக்கு. கேட்போம், நல்லா இருந்தா போட்டுருவோம். யார் ரிஸ்க் எடுத்துக்கிட்டேனா அவன்? டைம் ஆயிடுச்சு, இறங்கி ரேட்டாக கேட்போம், பார்த்துட்டு செட் ஆனச்சுன்னா போட்டுற வேண்டியதான். இன்னும் 7 கிலோமீட்டர் தான் இருக்கு சொன்ன மாதிரி இருந்தாலும் ஏன்ட்டு பார்க்குறேன், முடியல. வரம்னா ஒரு மணி நேரம் கூட வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப மோசமாக போயிட்டு சுத்தமாக பண்ணி தெரியல. ரூம் நல்லா தான், உள்ளே சூப்பராக இருக்குது. ஏ ரைட்டு கேட்போம். ரூம் பையா ஒய் பர்சன் ரூமை பார்த்து ரூமை பார்த்துக்குவோம்.